தமிழ் வாழ்க. தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனியது மாலை வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தாக்க, விவசாயத்தை பற்றி தான் நம்பர்களே. அதாவது நம்பர்களே, இப்போ நிறைய பேர் வீட்டில் படித்து முடிச்சுட்டு வீட்டில் இருக்காங்க, நிறைய நண்பர்கள் இருக்காங்க, ஒரு சில பேர் வேலை பார்த்துட்டு படிக்கிறாங்க, வேலை பார்த்துட்டு பார்க்க நம்ம வேலை பார்த்துட்டு அந்த மாதிரி படிச்சுட்ருக்காங்க, அந்த மாதிரி நண்பர்கள் இருக்காங்க. ஒரு சில பேர் வேலையே இல்லாமல் இருக்காங்க, ஒரு சில பேர் வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. அதே நிமிஷம் நண்பர்களே, இப்போ வேலைக்கு இப்போ ஒரு தொழில் செய்ய ஒரு தொழில் செய்கிறதா இருக்கட்டும், இல்லை மற்றபடி படிப்பு ரீதியாக ஒரு வேலையை வேலை பார்க்குறது தப்பு கிடையாது. முதல்ல ஒரு ஏதோ ஒரு ஜாப் பார்க்குறது தப்பு கிடையாது. ஒரு தொழில் நம்மளை தப்பு கிடையாது. ஒரு தொழில் நம்பி ஒரு வேலையை நம்பி நம்ம படிக்கிறது சம்மந்தமாக வேலையோ இல்லாமல் அது இல்லாமல் படிப்பு சம்மந்தம் இல்லைனாக்க விவசாயம் பண்ணலாம் தப்பு கிடையாது. விவசாயம் இல்லாமல் டவுன் அடிக்கலாம், இல்லை அதுக்கான வேலையை தேர்ந்தெடுத்து நம்ம ஏதோ முயற்சி செய்யணும். கண்டிப்பாக தொழிலை முயற்சி செய்யலாம் தப்பு கிடையாது. ஒரு தொழில் பார்க்கணும், வேலை பார்க்கணும்னு முயற்சி செய்யலாம் தப்பு கிடையாது. அதே நிமிஷத்தில் நம்ம வேலையே பார்க்காம இந்த நிறையா சொல்கிறாங்க. இப்போ ஆன்லைனில் வந்து இப்போ ரம்மி சொல்கிறாங்க, ரம்மி கேம்னு சொல்கிறாங்க, அடுத்து ஜூபி ஆப் நிறையா விதமாக சொல்கிறாங்க. நம்ம வந்து விளையாடலாம் சொல்கிறாங்க செல்லில் வந்து. அதாவது நீங்கள் விளையாடுங்க, அதை வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பொழுதுபோக்காக சும்மா ஒரு எப்போது வேலைக்கு போகிற நேரம் போது மிச்ச நேரத்தில் கொஞ்சம் கேப்பிற நேரத்தில் இதை கொஞ்சம் விளையாடுங்க, தப்பு கிடையாது. ஆனால் அதையே வந்து அதாவது விளையாடுங்க தப்பு கிடையாது. அதே நிமிஷம் வந்து நம்ம ஒரு தொழிலையும் பார்க்கணும். தொழிலே பார்க்காம சில பேர் என்னன்னாக்கா, இப்போ நான் எல்லா நண்பர்களையும் தப்பு சொல்ல கிடையாது, ஒரு சில பேர் என்ன செய்கிறான்னா இப்போ கிராமத்துலேயே பார்த்துட்டேன், இப்போ விவசாயம் இருக்கு, அந்த விவசாயத்தை பார்க்கலாம். விவசாயத்தை போகாமல் வீட்டில் சும்மா வெட்டியாக சுற்றுறானுங்க, வெட்டியாக சுற்றிட்டு இருக்காங்க அந்த பசங்க. அப்படிங்கிறப்ப இது மாதிரியே வந்து ஒவ்வொரு கிராமத்தில் எவ்வளோ பேர் வேலை இல்லாமல் சும்மா வெட்டியாக சுற்றிட்டுருக்கலாம். அப்போ இந்த என்னென்னா, இந்த ஃபோனில் இந்த மாதிரி கேம் விளையாடுறது, கேம் விளையாண்டு அது மூலியமாக வந்து காசு கிடைக்குது, இந்த மாதிரியே அது காசு கிடைக்குது பண்ணணும் விளையாண்டுருக்காங்க. அதிலே எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் சொல்கிறேன், ஒரு பையன் வந்து எங்கள் ஊர் பக்கத்து ஊரில் விளையாண்டு அவங்க ரவப்பா, அவன் டிரைவர், அந்த பையன் வந்து தெரிஞ்ச பையன் டிரைவரு, ரவப்பெல்லாம் கஷ்டப்பட்டு வண்டிலாம் ஓட்டி ஒரு 30,000 ரூபாய் வந்து சம்பாரித்த காசை அதை நல்ல விதமாக பயன்படுத்திருக்கலாம். அந்த அதே காசை வந்து என்ன ஆயிடுச்சுனாக்க, இது மாதிரி ரம்மி விளையாடும் விளையாண்டு அந்த காசு அதில் போச்சு. அந்த மன உளைச்சலில் ஒரு மாதம் சம்பாதிச்ச காசு, 1 மாதம் 1.5 மாதமாக வண்டி ஓட்டி சம்பாதிச்ச காசு போச்சு அப்படின்ட்டு சூசைட் பண்ணிட்டான். சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாப்லாம் அந்த பையன். ஆமாம், ஆனால் எவ்வளோ ஒரு மனவத்தை தரக்கூடிய விஷயம் பாருங்கள், ஒரு சங்கடம், அது ஒரு பெரிய சங்கடம். அப்போ வந்து இது வந்து கவனமோடு விளையாட, இது கவனமாக விளையாட, விளையாட்டுத்தனமாக விளையாண்டால் தப்பு கிடையாது. அதை வந்து அதில் காசு சம்பாதிக்கணும், காசு பார்க்கணும் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துகிட்டு விளையாடுறப்போ வந்து அதனால் வரக்கூடிய பாதிப்புகள் வந்து எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இங்கே எதுக்கு சொன்னால் ஒரு அவேர்னஸ் வீடியோவாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இதனால் வந்து ஒரு விளையாட்டு போயிடணும், அதை வந்து பெற மாட்டேங்குது. ரொம்ப சின்சியராக போய் விளையாண்டு மேற்கொண்டு மன உளைச்சலாகி ஒரு உயிர் போகிற அளவுக்குலாம் வந்து எவ்வளோ இது மாதிரி நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ என்னுடைய எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்கிறேன், அந்த மாதிரி விவசாயம் பண்ணுங்கள் தப்பு கிடையாது. கிராமத்தில் இருக்க மக்கள்லாம் பசங்கள் வந்து விவசாயம் சார்ந்திருக்கணும், விவசாயம் பண்ண தப்பு கிடையாது. டவுனில் இருக்கவங்க, டவுனில் இருக்கவும் நிறையா பேர் ஒரு சில பேர் விவசாயத்தை லைக் பண்ணி பெற மாட்டேங்குது எடுத்துக்கலாம். கிராமப்புறத்துலலாம் வந்து எடுத்து பண்ணுறாங்க ஒரு சில பேர் நிறையா பேர். ஏன்னா விவசாயம் அழிஞ்சிக்கிட்டு வருது. ஒவ்வொரு மக்களும் வந்து ஒவ்வொரு இளைஞனும் வந்து விவசாயத்தை பெற மாட்டே கைவிட்டுட்டு நம்ம வந்து ஜாப்பு தான் முக்கியம், ஜாப்பு பண்ணுங்க தப்பு கிடையாது. ஜாப்பில் இருந்தாலும் ஏதோ ஒரு விவசாயம் பண்ணலாம் தப்பு கிடையாது. விவசாயத்தை வந்து அடியே கழிவோட கைவிட்டோம்னாக்க அது அழிஞ்சு போச்சுன்னா அடுத்த சந்தையம் இருக்குது. நம்ம இப்போ இந்த சந்தேகம் சொல்கிறேன், இப்படியும் நம்ம இந்த சந்தேகம் இருக்குது. இப்போ நம்ம விவசாயத்தை பார்க்காம நம்ம எல்லாருமே வந்து ஜாப் சம்மந்தமாக வேலை பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டாக வீடியோ கம்மி விளையாண்டுக்கிட்டு இப்படி தெரிஞ்சால் மற்றவங்களும் எப்படி சோறு வரும், சாப்பாடு எப்படி வரும், உணவுப் பொருளை உற்பத்தி பண்ண தான் முடியும், விளைவச்சு உற்பத்தி பண்ண தான் முடியும். அதை வந்து செயற்கையாக தயாரிக்க முடியாது, அது எப்பவும் முடியவே முடியாது. ஆக என்னால் வந்து இதை அந்த நண்பர்கள் வந்து வீடியோ கவனத்தில் எடுத்துக்கணும், எடுத்துக்கிட்டு இந்த விளையாட்டை வந்து விளையாட்டை மட்டும் கொஞ்சம் விளையாட இல்லாமல் போயிடணும். அதை வந்து அதிகமாக போய் அடிக்ட் ஆகி அதே வந்து என்றைக்கும் பெற மாட்டேங்குது, உங்களுக்கு சோறுபோட்டும் சொல்ல முடியாது. ஒரு நேரம் விளையாண்டு காசு கிடச்சிதுன்னா அதை விட்டுருங்க. அதையே வந்து எப்போதும் பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா அது ஒரு நேரம் கண்டிப்பாக உங்கள் உயிருக்கே ஆபத்தாக முடியலாம். ஆமாம், அதனால் நான் இளைஞர்கள் வந்து கருத்தில் கொள்ளணும். ஆமாம், அதனால என்னோடய அன்பு வேண்டு கொள்கிறோம் கிடையாது, நம்ம சப்ஸ்கிரைபரும். இதை வந்து இந்த நண்பனோட வந்து ஒரு நல்ல கருத்தாக என்னால் என்ன முடிஞ்சு தெரிஞ்ச சொல்கிறேன். ஏன்னா ஒரு உயிர் தானே போயிடுச்சு, ஒரு கேம் விளையாண்டு ரம்மி கேம் விளையாண்டு அதனால் ஒரு உயிர் போச்சு, அதனால் சொல்ல வர்றேன். அது மாதிரி இன்னொருத்தருக்கும் நடந்துடக்கூடாது. விவசாயத்து மேலே நட தொழில் பாடுற ஒரு ஜாப் மேலே ஒரு அக்கறை காட்டுங்க,
விவசாயத்து மேலே அக்கறை காட்டுங்க, கிராமத்தில் இருக்க பசங்க விவசாயத்து மேலே அக்கறை காட்டுங்க, தப்பு கிடையாது. டவுனில் இருக்க பசங்க இளைஞர்கள் வந்து டவுனில் இருக்க பசங்க இளைஞர்கள்லாம் வந்து ஜாப் உழைப்பை நம்புங்க, தொழிலை நம்புங்க, உழைப்பை நம்புங்க, தப்பே கிடையாது. அதை விட்டுட்டு வந்து இந்த மாதிரி இந்த இதே வேலையாக இருக்காதிங்க. இந்த மாதிரி ரம்மிக்கா விளையாடுறேன், ஜூபியா இந்த மாதிரி விளையாட ஆரம்பிச்சோம்னா எதை விளையாடுறதுனா ஏதோ கொஞ்சம் எப்போ ஜோடியில் தப்பு கிடையாது. அதே வேலையாக வேலையை விட்டுவிட்டு எந்த வேலையும் பார்க்காம அதே இதாக விளையாடாதீங்க. அது வந்து நாளை பின்னால் யாருக்கு வேணாலும் ஒரு ஆபத்தாக முடியலாம். அதை விட்டுவிட்டு அதை விட்டுட்டு இதே வேலையாக இருக்காதிங்க. ஆமாம், என்னுடைய அன்பு வேண்டுகோள் என்னென்னா, இந்த மாதிரி கேம் விளையாடுறத தவிர்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒரு தொழிலை பாருங்கள், தப்பு கிடையாது. தொழிலை நம்புங்க, விவசாயத்தை கிராமத்தில் பாருங்கள், விவசாயத்தை பாருங்கள், தப்பு கிடையாது. ஆனால் வந்து இதை நம்பி போகாதீங்க, இது வந்து பாலுங்கணத்தை தள்ளிடும். ஆமாம், உங்களுடைய வந்து உங்களை சோம்பேறித்தனம் ஆகிரும் அப்படின்றது என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஆமாம், அவனுக்கு சப்ஸ்கிரைபர் கதை சொல்லிக்கிறேன். எனக்கு வந்து தெரிஞ்ச ஒரு கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்கிறேன். இதை வந்து எத்தனை பேர் வந்து எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரில. ஆனால் இதை வந்து பார்க்குற ஒரு 10 பேராச்சும் வந்து சொல்கிற பதிவை வந்து பொறுமையாக அதை கேட்டு பார்க்குற 10 பேர் பயனடைஞ்சாலும் அது வந்து நான் நல்லதுன்னு நினைக்கிறேன். அதை கண்டிப்பாக லைஃப் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதில் வந்து எத்தனை நிறைய பேர் கேம் விளையாடலாம். ஆமாம், ஆகையினால இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு விளையாட்டு விளையாட்டாக இருக்கட்டும், அதே வந்து சீரியஸாக்கி ரொம்ப அதில் அடிக்ட் ஆகிறாதீங்க. ஆமாம், உயிர் வந்து விலைமதிப்பற்றது. அதே மாதிரி விவசாயம் வந்து உயிர்காகக்கூடிய முக்கியமான, எவ்வளோ பசியாக இருந்தாலும் நம்ம வந்து உணவை தான் சாப்பிட்டா வேறையும் சாப்பிட முடியாது. அது உணவை உற்பத்தி பண்ணணும். நம்ம வந்து விவசாயம் பண்ணால் தான் பண்ண முடியும். அதை வந்து அடியோடு மறந்துட்டு விட்டாலும் வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு இன்னும் தெரியாமல் போயிடும், அது அழிஞ்சு போயிடும். அது அழிஞ்சு கொஞ்சம் ஏற்கனவே அப்படியே கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. அப்படிங்கிறப்ப அதை வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்லணும், நம்மளும் அதை செய்யணும். ஆமாம், அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டு நண்பர்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்க்குறவங்க ஷேர் பண்ணுங்கள். ஆமாம், உங்கள் நண்பர்களை ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி இதெல்லாம் கேம் ஆளெல்லாம் உயிர் போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். இது அடிக்ட் இல்லாமல் உழைப்பை நம்புங்க, கண்டிப்பாக உயிர் உழைப்பு உயர்வை தரும்னு சொல்லி வீடியோ நிறைவு பண்ணுறேன். நன்றி, நண்பர்களே, வணக்கம்.